பிரதிபட்டர்கள், விரோதி, ஸ்ரேணி, வர்க்கம், கூட்டம், பீஷண அவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கிறவர். வரகுணஸ்தோம பூஷண, வர உயர்ந்த, குண குணங்கள், ஸ்தோம கூட்டம், உயர்ந்த குணங்களினுடைய கூட்டங்களாலே பூஷண அலங்கரிக்கப்பட்டவரே, உயர் குணக்கூட்டங்களை அலங்காரமாக கொண்டவரே, வரகுணஸ்தோம பூஷண. ஜனி பய ஸ்தான தாரண, ஜனி பிறப்பு, ஜனி பயம், பிறந்துடுவோமோ பிறந்துடுவோமோங்கிற பயம், அந்த பயத்துக்கு எது ஸ்தானமாக இருக்கு? சம்சாரம். இதை பார்க்கச்சே பார்க்கச்சே எல்லாம் மறுபடியும் மறுபடியும் பிறப்புமோன்னு பயம் வருது. சொல்லியோ பிறப்பணும்னு சில பேருக்கு ஆசை வருது, ஆனால் நமக்கு வர வேண்டியது பிறக்குமோங்கிற பயம் ஏற்பட வேண்டும். எப்பவுமே வாழ்க்கையில் ரெண்டும் மாறி மாறி வரும். வீட்டில் எப்பப்போ கஷ்டம் வருதோ அப்போல்லாம் பிறக்கணுமா அப்படின்னு தோணும். சுகமாக நன்னா சம்பாதிச்சு நன்னா இருக்கமோ இல்லையோ, இதே போல் இருந்துவிட்டால் பிறக்கலாம் அப்படின்னு அப்பவும் தோணிக்கும். ஆனால் அந்த ரெண்டும் தோணாமல் இது அல்பம் அஸ்திரங்கிற புத்தி வர வேண்டும். அதுதான் சுவாமி சாதித்தார். ஜனி பய ஸ்தான தாரண, ஜனி பிறப்பு, ஜனி பய பிறப்பென்னும் பயத்துக்கு ஸ்தான இருப்பிடமாயிருக்கிற சம்சாரத்திலிருந்து, தாரண மீட்பவரே தாண்டுவிப்பவரே, பிறந்துடுவோமோன்னு பயம் கொடுக்கறதுக்கு இருப்பிடமா இருக்கிற சம்சாரம், சம்சாரத்திலிருந்து தாண்டிவிப்பவரே. ஜகத் அவஸ்தான காரண, ஜகத் உலகம், அவஸ்தானம் அதனுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இத்தனையும், இதெல்லாத்துக்கும் காரணம் உலகம் இருப்பதற்கும் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவரே ஜகத் அவஸ்தான காரண. நிகில துஷ்கர்ம கரிசன, நிகில ஒன்று விடாமல் எல்லாம், துஷ்கர்ம தீய செயல்கள், பாபச் செயல்கள், வினைகள், வினை பயன்கள், கரிசன ஒழிக்கிறவர். நிகில துஷ்கர்ம கரிசன, எல்லா பாபங்களையும் தீய செயல்களையும் விலக்குபவரே. நிகம சத்தர்ம தரிசன, நிகமம் வேதங்கள், நிகமாந்த மகாதேசிகன்னு சொல்கிறோம். வேதாந்தானாலும் நிகமாந்தானாலும் அதே அர்த்தம்தான். வேதம் வேதாந்தம்னா உபனிஷத்து, ஆக நிகம வேதங்களிலே சொல்லப்பட்ட சத்தர்மம் நல்ல மார்க்கம், சன்மார்க்கம், வேதத்தில் எதை எதை பின்பற்றலாம்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் சத்தர்மங்கள். சத்தர்ம தரிசன, அந்த நல்வழிகளை காட்டி கொடுக்குமவரே. சுதர்சனம்ங்கிற இடத்துல தரிசயத்தின்னு கீழே பார்த்தோம் இல்லையோ, அப்போ வேதத்தாலே சொல்லப்பட்ட நல்வழியை காட்டி கொடுக்குமவரே. நிகம சத்தர்ம தரிசன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன என்று சாதித்தார். இனி மேற்கொண்டு ஒன்னொன்றுத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பிரதிபட்டஸ்ரேணி பீஷண, இப்போ ரெண்டு அர்த்தம் பார்த்தாகணும். ஒன்று ஸ்லோகம் சக்கரத்தாழ்வார்க்காக, அதனால் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். மற்றொன்று எடுத்தது சங்கத்தாழ்வானுக்காக, ஆனால் இது ஒன்றொன்னே சங்கத்தை கொண்டு பண்ணுறாருன்னு பார்க்கணும். சக்கரம் செய்வர், ஆனால் சங்கத்தை கொண்டு செய்வர், எப்படி செய்வருங்கிறதை பூர்வர்கள் ரொம்ப ஆச்சரியமாக காட்டியிருக்கார்கள். பிரதிபட்டஸ்ரேணி பீஷண, விரோதி வர்க்கம் அத்தனையும் அழித்து விடுகிறார். பிரதிபட்டர்கள் பிரதிகூலர்கள், இந்த பிரதிகூலர்கள் எல்லாரையும் சக்கரத்தாழ்வான் அழிக்கிறாரே எப்படி எனில், இது எத்தனையோ சரித்திரம் நாம் பார்த்துள்ளோம். பிரதிகூலர்கள் முதலை, முதலையை முடித்தார். பிரதிகூலன் பௌண்டரக வாசுதேவன், அவனையும் முடித்தான். பிரதிகூலன் சீமாலிகன், சீமாலிகனையும் முடித்தான். எப்படி இருந்தாலும் பெருமாள் சக்கராயுதத்தை கொண்டு முடிக்கிறார் இல்லையோ, எதிரின்னு வந்தால் சக்கரத்தை பிரயோகப்படுத்தி விடுறார். பெருமாளுக்கு நினைச்சா போகும், நினைத்த மாத்திரத்திலே சிந்தித்தா உடனே சக்கராயுதம் கையில் வந்து நிற்பறான். மேலும் சக்கராயுதம் இல்லாத நிறைய அவதாரங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ ராமாவதாரத்தில் சங்கச்சக்கரம் பார்த்ததில்லை, வராகாவதாரத்தில் சங்கச்சக்கரம் பார்த்ததில்லை, நிருசிம்ஹாவதாரத்தில் சங்கச்சக்கரம் பார்த்ததில்லை, வாமனாவதாரத்தில் நிச்சயம் பார்த்ததில்லை. அப்போல்லாம் என்ன பண்ணுவார் இவர், விரோதியே வரமாட்டாளா? இல்லை அப்போ விரோதி வரச்சே இவர் வேற யாரையான துணைக்கு கொடுப்பறாருன்னா, எத்தத்த பெருமாள் விரோதி நிரசனத்துக்காக பயன்படுத்துகிறாரோ எல்லாமே சுதர்சனத்தின் அம்சம்தான். இந்த இடத்தினுடைய முக்கிய செய்தி அது. இப்போ எதவனா பெருமாள் பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் அது சுதர்சன அம்சம். இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபம், வாமனமூர்த்தி அவரோ பிரம்மச்சாரி, கையில் தர்ப்பகட்டையை வச்சுன்னு போயிட்டுருக்கார் மகாபலி யஜ்ஞவாட்டத்துக்கு. போன உடனே மகாபலி இடத்துல கொள்வன் நான் மாவலி மூவடி, எனக்கு மூணடி மண்ணு கொடுன்னு கேட்டார். மகாபலிக்கு சிரிப்பே வந்துடுச்சு, ஒரு பக்கத்தில் கோபம் இன்னொரு பக்கம் சிரிப்பு. யாரானு காமதேனு இடத்துல போய் நின்றுண்டு முகம் துடைக்கிறதுக்கு ஒரு கைக்கூட்டை இருந்தால் தேவையில்லை, தரியில்லையா நான் கேட்டால் கோபம் வராது காமதேனுக்கு. மெனக்கட்டு எங்கிட்ட வந்துட்டு ஒரு 10 லட்சம் 10 கோடின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறத விட்டுட்டு முகத்தில் எண்ணெய் வழியிறது தொடச்சிக்கணும். காமதேனுவே கற்பக விருட்சமே ஒரு கைக்கூட்டை கொடுன்னா யார்கிட்ட என்ன கேட்கணுமோ அதையானு கேட்க தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு அந்த சாமர்த்தியம் போகாது, 100 ரூபா கொடுக்குற இடத்துலவே 100 தரியான்னு வா,
நூறு கூட கொடுக்காதவரிடத்தில் போய் லக்ஷம் தெரியான்னு கேட்டுருவார்கள். இந்த ரெண்டுமே தப்பு, பிராமணர்களுக்கு ஒன்று உண்டு. இதை வாமனமூர்த்தியை பார்த்து மகாபலியே சொல்லிட்டான், அகோ பிராமண தாயாத, பிராமணனாக பிறக்கிறதுக்கே யோக்கியதை இல்லாதவனேன்னு வெய்யறாமன். வாமனம் கேட்டார், நான் என்ன தபஸ்து மந்திரம்லாம் ஒழுங்காக தானே சொல்லிட்டுருக்கேன், என்னென்ன பிராமணியத்தில் இப்போ குறை தடினாயின்னா, யார் யார்கிட்ட என்ன கேட்கணுமோ கறக்க தெரியணும், அது தெரியல, நீ என்ன பிராமணன் அப்படின்னு மகாபலி வேணும்னு வெய்யறானான். ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் பிராமணாளுக்கு தான் நன்னா தெரியும், எப்படி யார் யார ஸ்தோத்திரம் பண்ணால் என்னென்ன கிடைக்குங்கிறது தான் பிராமணனுக்கு நன்னா தெரியும். அது தெரியலையோல இந்த வாமனமூர்த்திக்கு. மகாபலி நடத்தில் வந்து இந்த சின்ன காலால் மூணு அடி வேணும்னு கேட்டால் பைத்தியகாரதனம் தானே, அதனால தான் இப்போ பார்த்து அவன் கேட்கிறான். அப்போ வாமனமூர்த்தி பதில் சொல்கிறார், இந்த மூணு அடியால் ஒருத்தனுக்கு திருப்தி ஏற்படலைன்னு வச்சுக்கோ, அவனுக்கு மூணு ஜகத்தை கொடுத்தாலும் திருப்தி ஏற்படாது. நீ பிராமணனை பற்றி தப்பாக புரிஞ்சுன்னு சொல்கிற, திருபத பரிமிதா பூமிகி எதிர்ச்சா லாப சந்துட்டா பிராமணா, எது கிடைக்கிறதோ அது கொண்டு திருப்தி அடைபவன் தான் பிராமணன். நீ தப்பாக அர்த்தம் சொல்கிறாய் பிராமண சப்தத்துக்கு, இதல்ல கொடுக்கறதானா இந்த மூணை கொடு, முடியாதுன்னுட்டியானா அதை நான் நிறைய கட்டிகிட்டே இருக்கேன், இந்த இடத்துல நிற்கவே இல்லை, தரையன்னு சொன்னீங்கிறதுக்காக கேட்டால் வாத பிரதிவாதங்களுக்கு நான் வரவில்லை, கொடுன்னு பிரார்த்தித்தார். அவங்களும் கமண்டலு தீர்த்தத்தை கொண்டு கொடுக்க போகிறச்சே சுக்கராச்சாரியர் போய் தடுத்தார். இந்த தடுத்த சமயத்து பெருமாள் பார்த்தார், குரம் கொடுக்கிறவர் கொடுக்கிறார், இவருக்கு என்ன இப்போ குறுக்க வந்தது. சில சமயத்தில் நாம் சொல்லுவோம், பெருமாள் வரம் கொடுத்தாலும் கொடுத்துருவார், யாரோ வடம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையோ, ஏன்னா அவர் கதவை திறந்து விட்டால்தான், துவாரபாலகர்கள் அனுகிரகித்தாத்தான் உள்ளுக்குள்ளே போய் பெருமானை சேவிக்க முடியும். எதுக்காக சொன்னேன், நான் நாயகனாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே பாசுரத்தில், துவாரசேஷிகள் துவாரபாலகர்கள் என்ன பெருமானுக்கு அர்ச்சக சாட்சாத் ஹரிஹி, ஹரியே தான் அர்ச்சகராக திருவவதாரம் பண்ணுறார். இந்த வார்த்தைக்கு நாம் என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா, பெருமாள் கொடுத்தாரும் அர்ச்சகர் கொடுக்க மாட்டாருங்கிற அர்த்தம் அல்ல, அர்ச்சகர் கொடுக்கலைன்னா அது பெருமாள் கொடுக்காதது தான் அர்த்தம். ஏன்னா அர்ச்சகரே தான், பெருமான் தான் அர்ச்சக வடிவத்திலே இருக்கிறான், அர்ச்சகனே சாட்சாத் ஹரியாக இருக்கிறதுனாலே இவர் இல்லைன்னு தலையாசிச்சிட்டாருன்னா அவரே இல்லைங்கிறாப்புல தான். நீங்கள் குரு பரம்பரைய பெரியவாச்சன வியாக்கியானத்துலலாம் அடிக்கடி அர்ச்சக முகேன ஆவேசித்து அர்ச்சக முகேன ஆவேசித்துன்னு பார்ப்பள். ஏன் அவ்வளவு தூரம் என்னப்போ, ஸ்ரீசைலேசதையா பாத்திரம் தனியனே ரங்கநாயகம்ங்கிற ஒரு அர்ச்சக முகேனா நம்பெருமாள் ஆவேசித்து தான் கொடுத்தது தானே, அதனால் அன்னிலிருந்தே அர்ச்சகர்களுக்குன்னு ஒரு தனி சிறப்புண்டு. இப்போ இவரையும் சுக்கராச்சாரியர் போய் தடுக்கிறார் என்று நினச்சின பெருமாள் பார்த்தார், கையில் தர்பம் இருந்தது, ஒரு தர்பத்தை எடுத்து அந்த கமண்டலு துவாரத்தின் வழியாக உள்ளே விட்டார். சுக்கராச்சாரியர் பூச்சி வடிவத்தில் அங்கே இருந்துட்டு கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துருந்தார். இவர் தர்பத்தை உள்ளே விட்டவுடனே சரியாக போய் கண்ணில் குத்தித்து கண்ணு போய் பூச்சி வெளியில் வந்து விழுந்தது. தீர்த்தம் ஷட்டார்னு வந்தது வாங்கினுட்டான் வாமனமூர்த்தி, வந்த காரியம் எடுத்து இல்லையோ. அதே இப்போ பெரியாழ்வார் பாசுரம் சொல்கிறார், சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ. இது பெரியாழ்வார் பாசுரம், சுக்கராச்சாரியருடைய கண்ணை துரும்பாலே கிளறினான் சக்கர கையன்னார் ஆழ்வார். நமக்கு அதிர்ச்சி, வாமனமூர்த்தி அப்போ சக்கரத்தை கையில் தூக்கிட்டு போனார், ஆழ்வாருக்கு ஏதானு தனியாக சேவை சாதிச்சிட்டாரா, இல்லை நம்ம எல்லாருக்குமே வாமனமூர்த்தி சேவிப்பறானா, எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தின் அம்சம், அதனால தான் தர்பத்தையே ஆயுதமாக கொண்டாலும் தர்பமும் சுதர்சன சக்கரம்தான், நகத்தை ஆயுதமாக நிசும்ம பெருமான் பயன்படுத்தினாரோ இல்லையோ அதுவே சுதர்சன சக்கரம்தான், கோரை பற்கள ஆயுதமாக வராகப் பெருமாள் பயன்படுத்தினாரோ இல்லையோ அதுவே சுதர்சன சக்கரம்தான், சாரங்கத்தினுடைய அம்பு புறப்பட்டதோ இல்லையோ அதுவே சுதர்சன சக்கரம்தான். இவெல்லாம் பயந்துண்டு பயந்துண்டு சுதர்சனம் பேர் வச்சு காதிருப்பா, ஏன்னா நம்ம அந்தந்த அவதாரம் பண்ணியிருக்கோம், நேர சுதர்சனத்தை எடுத்துட்டா யார் என்ன சொல்லுவாளோன்னு பயம், பயம்ங்கிறது கிடையாதது கண்ணனுக்கு தான், நாம் எந்த அவதாரம் என்ன பண்ணாலும் சரி என் சுதர்சனத்தை நான் எடுத்துக்கிறேன், இவாரார் என்னை பற்றி இப்போ தப்பு சொல்கிறதுக்கு. இப்போ இப்போ ராமனுக்கு சுதர்சன சக்கரத்தை பிடிச்சா சந்தேகம் வரும், வால்மீகி ஞானி இவன் மனுஷனா தெய்வமானு எழுதிட போகிறாரு என்னத்துக்குன்னு பயப்படுவார். வாமனமூர்த்தி சுதர்சனத்தை தொடணும்னா சுடமாட்டார், பயப்படுவார். இந்த பயம் துளியும் இல்லாதது கண்ணனுக்கு மட்டும்தான். அப்படி எழுதணுமா, எழுதிட்டுமே என்ன தெய்வம் நான் எழுதிக்கிட்டோம், மனுஷன்னா எழுதிக்கிட்டேன், நான் நான் தான் என்கிறத பிடிவாதமாக நின்னாரோ இல்லையோ. கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராமனுக்கு எண்ணம், நான் யாரை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது கண்ணனுக்கு எண்ணம். யாராருக்கோ நம்ம பெண்ணை நாம் அழைச்சின்னு போய்டுறோம், ருக்மிணி பிராட்டி அழைச்சின்னு போய் ராட்சச விவாகம் பண்ணிட்டாரே தவிர, இந்த சீதையை கொண்டு வந்து விவாகம் பண்ணி கொடுக்குறச்சே திடீர்னுலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தசரணத்தில் கேளுன்னா ராமன். சீதை பார்த்தா இவர் என்ன அசட்டுத்தனமாக பேசுகிறார், இப்படி சீதையை கல்யாணம் பண்ணிக்க கொடுக்குறேன்னு வரச்சே தசரதனை கேளுன்னு எந்த மாப்பிள்ளையான்னு சொல்லுவேனா, இப்போ ஏற்பட்டு கிடைக்கும் போது உடனே பன்னிண்டு போகாமல் இப்படி கேட்குறாரேன்னு சீதை வருத்தப்பட்டிருக்கணும் இல்லையோ, பகு ஆனந்தப்பட்டாளாம் சீதை. ஓ கொடுத்து தான் பண்ணிக்கணுங்கிறதுல நம் கணவனுக்கு எத்தனை நியமம், என்ன அவளுக்கு ஆசை. இதனால தான் ஆண்டாளும் பாசுரத்தில் நந்தகோபாலா
உன்னுடைய பிள்ளையை கொடுத்துரு கொடுத்துருன்னு கேட்குறா. பிரியாச்சன் வியாக்கியானத்தில் உடனே சாதித்தார். சீதையை போல தானும் கொடுத்து பெற வேணுமென்னு ஆசைப்படுகிறாள் போலும். ஏன்னா கண்ணனாக இருந்தால் தானே தூக்கின்னு போடுவார். அந்த அவப்பெயர் எனக்கு வேண்டாம், அந்த கோபாலனே நீயே உன் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடு என்ன திருப்பாவையில் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் இல்லையோ. ஆக இவர்கள்லாம் எதை ஆயுதமாக பயன்படுத்தினால் அது சக்கரத்தினுடைய அம்சமாக தான் இருக்கும். அதனால தான் பிரதிபட ஸ்ரேணி பீஷண, யார் விரோதி வர்க்கமோ அது அத்தனை பேருக்கும் பயத்தை கொடுக்கிறான். தன்னுடைய கையிலே பிடித்த ஆழி சங்கங்களாலே வகத்தை கொடுக்கிறார். இதுக்குன்னு ஒரு சரித்திரம் பார்த்தோம்னா, சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய். பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமான பாட்டில் ஏகாந்தமான ஒரு சரித்திரம். பெரியாழ்வார் திருமொழிக்கு மட்டும் பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் இப்போ கிடைக்க பெறவில்லை. மணவாளமானவர்களுடைய வியாக்கியானம் தான் உண்டு. அதில் மணவாளமானவர்கள் ஆச்சரியமாக சாதிக்கிறார். என்ன சரித்திரம் ஆழ்வார் சொல்லிட்டுருக்கார்? இந்த சீமாலிக சரித்திரங்கிறது எத்தனை தேடினாலும் பாகவதத்தில் கிடையாது, எத்தனை தேடினாலும் விஷ்ணு புராணத்தில் கிடையாது. பெரியாழ்வார் பாட்டில் மட்டும்தான் சீமாலிகன் சரித்திரம் உண்டு. அதுக்கு மணவாளவனிகள் அர்த்தம் காட்டினார், உன்னுடைய விக்கிரமம் ஒன்னொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன், உன்னுடைய சேட்டித்தங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் நெஞ்சகத்தில் எழுதிருக்கேன்னு பெரியாழ்வார் பாட்டு. இந்த ஒன்றொழியாமலெல்லாம்னு இருக்கல்லையோ, இதில் பாகவதத்தில் ரிஷி ஒன்றை ஒழிச்சு சொன்னார், எங்கள் ஆழ்வார் ஒன்றொழியாமல் சொன்னால்னு எழுதினார். ஏன்னா இந்த ஒரு சரித்திரத்தை கூட ஆழ்வார் உற்றுடலையோ இல்லையோ. ரிஷிக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத போலாம், ரிஷி ஸ்வப்ரயத்ன லப்த ஞானத்தாலே பேசுகிறார். ஆனால் பகவத் பிரசாத லப்த ஞானத்தாலே ஆழ்வார் பேசுகிறார். மயர்வர மதிநல மருளினன்னு அவன் கொடுத்த ஞான பக்தி இல்லைன்னு ஆழ்வார் பேசுகிறார். அதனால் இந்த சரித்திரம் மற்ற எங்கே தேடினாலும் கிடைக்காது. பெருமாளுக்கு கண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய ஸ்நேகம் ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு தான் சீமாலிகன் பேர். இவங்ககிட்ட எல்லாத்தையும் அவர் கேட்டுப்பார். அவன் இவனு ரொம்ப தோழன், தோளில் தோல் போட்டுன்னு பேசின்னு போவான்னு வச்சுங்களேன். கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவனாக இருந்தால் தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து வைப்பார். இந்த திருவேங்கடமுடையானுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தி வேண்டியவர், சங்க சக்கரங்களை தொண்டமான் சக்கரவர்த்தி எடுத்த கொடுத்து வச்சா ஆபத்து வந்துடுத்து. எப்போ இவர் கையிலேருந்து சங்க சக்கரம் வெளியில் போச்சோ, இவர் நாராயணனா சிவனா சுப்பிரமணியனா ஆறுன்னு அங்கே இருக்கிறவாளுக்கு சந்தேகம். அப்புறம் ராமானுஜர் வந்து சந்தேகத்தை தீர்த்து இன்னான்னு ஆக்க வேண்டியது. அப்போ பெருமாள் பேர்லேயே சந்தேகம் வந்துட்டா கூட யார் தெரியுமோ தீர்த்து வைப்பா? நம்ம வியாதியை சுதர்சனாழ்வார் தீர்க்கிறது இல்லை, அவருக்கே வியாதி வந்தால் கூட அவர் தான் தீர்க்க வேண்டும். ஏன்னா சங்க சக்கரங்களை கொடுத்து தான் ராமானுஜர், ஓ இவன் தான் திருமால், இவர் தான் சிவன் நாராயணன், அப்பனுக்கு சங்காழி அளித்தவன் சொல்லுவார்கள். அப்பனான திருவேங்கடமுடையானுக்கே சங்கத்தையும் சக்கரத்தையும் கொடுத்தாரோ இல்லையோ. என்னத்துக்காக சொல்ல வந்தேன், வேண்டிய வாழ்னா பெருமாள் அவள்கிட்ட கொடுத்து வைப்பர். இந்த சீமாலிகங்கிட்ட சங்க சக்கரத்தை கொடுத்து வச்சுட்டார். சீமாலிகன் கையில் பிடிச்சின்னு போயிட்டு போயிட்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை, சக்கரத்தை பிடிச்சிக்க சொன்னியே தவிர அதை எப்படி விடுறது, அதை எப்படி எடுக்கிறது, இது சொல்லி கொடுக்கலையேன்னு கேட்டான். கண்ணனை சொன்னார், அது உனக்கு வேண்டாம், அது நான் ஒத்தந்தான் இன்னி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை நான் யாருக்கும் சொல்லி கொடுத்ததில்லை. இல்லை இல்லை, நீ சிநேகிதன் இடத்துல சரியாக நடந்துக்கலை, நான் இதை கொண்டு என்ன பண்ண போகிறேன் போன்னு அகங்காரம் ஆரம்பிச்சது சீமாலினுக்கு. அவன் தன்னோட நண்பனாக இருந்த வரைக்கும் பெருமாள் பேசாமல் பார்த்துருந்தார். எப்போ அகங்கரிக்க ஆரம்பித்தானோ இது கொண்டு இனி லோகத்துக்கு இவன் கஷ்டம் கொடுப்பான்னுட்டு சரி சொல்லித்தரேன் வா அப்படின்னு ஒரு மைதானத்துக்கு கூட்டின்னு போனார். சீமாலிகனும் நின்றுருக்கான், கண்ணனும் நின்றுருக்கார். முதல்ல சக்கரத்தை கொடு நான் விட்டு காட்டுறேன், அப்புறம் தானே நீ பண்ண முடியும்னு சக்கரத்தை வாங்கிட்டார். சக்கரத்தை கையில் பிடித்து விட்டுட்டார். விட்டு வேகமாக சக்கரம் போய் சுற்றி அடித்து கொண்டு திரும்ப கையில் வந்து நின்னது. இந்த திரும்ப கையில் நிற்கும்போது சக்கரத்தை தள்ளி பிடிக்கணும். என்ன வட்டவாய் நேமி வலங்கையாவென்னும்னு வேகமாக சுற்றின் இருக்கும் இல்லையோ, அதில் அந்த அறத்துக்கு வெளியில் இருக்கிற நேமி பல்லு பல்லு பல்லாக ரொம்ப கூராக இருக்கும். அந்த கூரான பகுதி சுற்றின் இருக்கிறதுனாலே கிட்டக்கு பிடிச்சா கழுத்து போடும், தள்ளி பிடிக்கணும் இல்லையோ. நீங்கள் சில திவ்யதேசங்களில் போனீங்கனா பெருமாள் இப்படி பிடிச்சின்னு இருப்பார், சில திவ்யதேசங்களில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கிட்டக்க இருப்பார். நம்ம பெருமாள் ரொம்ப ஜாக்கிரதை, முன்னாடி வச்சுன்னு விட்டார். இது என்னத்துக்கு இப்போ பக்கத்தில் வச்சா தானே கழுத்து கிட்டக்கே கிட்டக்கே வந்துட்டும். அதனால் இப்போ சீமாலிகனுக்கு பெருமாள் கற்றுக் கொடுக்குறச்சே இந்த சக்கரம் வெளியில் போச்சு திரும்ப வரணும் இல்லையோ. இப்போ அவன் பிடிச்சின்னு இருக்கான், பெருமாள் கற்றுக் கொடுத்துட்டார், அவன் கையில் கொடுத்துட்டார், நீ விடுன்னு விட்டார், விடுன்னு விட்டான், விட்டுட்டான். சுதரிசனை சுத்திண்டு திரும்பி வராளோ இல்லையோ. வர்ற சமயத்துக்கு இப்போ அவன் கேட்குறான், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்கச்சே இப்படி கை வச்சு காட்டியிருக்கணும் இல்லையோ. கண்ணன் என்ன பண்ணார், இப்படி கை வச்சு காட்டுட்டார். இப்படி வச்ச உடனே இங்கே தான் பிடிச்சி கணக்காமோக்கம்னு நினச்சிட்டு சீமாலிகன் இங்கு பிடித்தான். சக்கரம் நேர வந்து நின்று கழுத்தே போடுது. சாமாறு அவனனி சக்கரத்தால் தலை கொண்டாய், சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய். இந்த சீமாலிகனோடு தோழன்னு நீ சொல்லுண்டே, ஆனால் அவனே முடியும்படி சக்கரத்தாலே தலையை மறுத்தாயே,
அப்போ விரோதின்னு இருந்தாலே கூட, விரோதிங்கிற பேரோடு வந்தால் கூட சக்கரத்தை கொண்டு முறிக்கிறார். அதைத்தான் பிரதிபட ஸ்ரேணி பீஷண, விரோதி வர்க்கங்கள் அத்தனை பேருக்கும் பயங்கரமாக இருக்கிறார். யாராக இருப்பினும் அது முதலதன்னால் அடற்புண்டு கொலையார் வேடன் நடுக்குத்து கொலை அதனுக்கருள் புரிந்தான்னு ஆழ்வார் வாசனம். இலையார் மலர்பூம் பொய்கை வாய் முதலை தன்னால் அடற்புண்டு. ஒரு யானைக்கு விரோதியாக முதலை வந்திருக்கும் போது அந்த முதலையும் மடித்தார். சிறிய திருமடல்லே, திருமங்கியாழ்வாருடைய ஆசிரியமான பாசுரம். நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடர நீக்காய் எனவு கண்டு தீராது சீத்தத்தால் சென்று இரண்டு கூறாக. முதலையினுடைய வாய் ரெண்டா பிளக்கும்படி சக்கராயுதத்தை பிரயோகப்படுத்தினாரோ இல்லையோ, அப்போ முதலையை முடித்தார் பிரதிபடஸ்ரேணி பீஷண. நமக்கு தோணும், இந்த பிரதிபடர்கள்னா பகவத்விட்டுக்கள் அல்ல, பெருமானுக்கு விரோதிகள் இருக்கா போல் இருக்கு, அவர்களை முடிக்கிறோம்னு நினச்சக்கூடாது. அவருக்கு விரோதின்னு ஒத்துருமே இல்லை, அவன் அடியார்களுக்கு விரோதி தான் அவனுக்கு விரோதி. ஆக பிரதிபடம்னு சொன்னால் பகவானுக்கு பிரதிபடர்கள் மட்டுமல்ல, அதை காட்டிலும் அவன் அடியார்களுக்கு விரோதிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களை முடிக்கிறான், அவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறான். இதை பல சரித்திரத்தில் பார்த்துக்கலாம். ஒன்னே ஒன்று சேர்த்து, சங்கத்தாழ்வான் எப்படி பிரதிபடஸ்ரேணி பீஷணராக இருக்கார்னு பார்த்து முடிச்சுடுறேன். ஏன்னா சக்கரம்னா எல்லாருக்குமே தெரியும், பிரதிபடத்தை எப்படி பயப்படுத்துகிறார் அப்படின்னு அது புரிஞ்சு விடுவோம். சங்கத்தாழ்வான பொறுத்தவரை பாஞ்சஜன்யம் ஹிஷிகேஷா தேவதத்தன் தனஞ்சயா, கீதையிலே முதல் அத்தியாயத்தில் வர்ற அழகான ஸ்லோகம். பாஞ்சஜன்யத்தை எடுத்து கண்ணன் வாயிலே வைத்து ஊதினான். பாஞ்சஜன்யம் ஹிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா, அர்ஜுனன் தேவதத்தம்ங்கிற சங்கத்தை எடுத்து ஊதினான். ஊதின உடனே எதிரே துரியோதன கோட்டி நிற்கிற சொல்லியோ, அவருடைய மனசெல்லாம் உளுத்து போடுத்தான். ஒண்ணுமே இல்லை, பலகீனர்களாக போயிட்டார்கள். சகோஷா தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயது, கண்ணன் ஊதிய பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி திருதராஷ்டிர குமாரர்களுடைய ஹிருதயங்களை உளுத்து போக செய்தது. இனி நாம் சண்டையை போட வேண்டாம்னு பயந்து போட்டாலும், அப்போ விரோதி வர்க்கத்துக்கு பயங்கரமாக எது இருக்கு, சக்கரம் இருக்கு, ஆனால் ஒலியாலேயே சங்கத்தாழ்வான் பயப்படுத்திடுறாரோ இல்லையோ. விஷ்ணோர் முகோத்தானில பூரித்தஸ்ய எஸ்ய துவனிர் தானவ தர்பஹந்தா, யாருடைய துவனி தானவர்கள் ராட்சசர்கள் இவா இத்தனை பேரடையும் கொலை கொலையாக மயங்க பண்ணுமோ பயப்படுறதுக்கு பண்ணுமோ. ஆக சங்கத்தாழ்வானுடைய ஒலி கேட்டு திருத்தராஷ்டிர குமாரர்கள் அத்தனை பேருடைய மனசு உளுத்து போச்சு இல்லையோ. இதை சஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கான். திருத்தராஷ்டிரன் சஞ்சயன் இடத்தே என் பிள்ளைகள்லாம் வாடுறாளா, இல்லை பாண்டு பிள்ளைகள்லாம் வாடுறாளா, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யூத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிம் அகுருவத்த சஞ்சய, என் பிள்ளைகள் ஜெயிக்கிறாளோ இல்லையோ அப்படின்னு வேணும்னு திருத்தராஷ்டிரன் கேட்குறான் சஞ்சய நடத்தே. சஞ்சயன் யோசித்தான், கண்ணு தெரியாத நீயே இவ்வளவு சாமர்த்தியமாக கேள்வி கேட்கச்சே, நான் எவ்வளவு சாமர்த்தியமாக சொல்கிறேன் பார். இது அவன் சொல்கிற பதில். இப்போ பாஞ்சஜன்யத்தை கண்ணன் ஊதினார், திருத்தராஷ்டிரன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஹிருதயம் உளுத்து போச்சு, நிறுத்தினுட்டான் சஞ்சயன். அதுக்கு மேலே அவன் பதில் சொல்லலை. இதை வச்சு நாம் இப்போ புரிஞ்சுக்கணும், ஆரம்பத்தில் சங்கம் ஊதினத்துக்கே போடுத்துனா இனிமே சண்டை போடுறதுக்கு தேவையே கிடையாது சொல்லியோ. ஆ கண்ணன் ஊதின சங்கத்தின் ஒலியிலேயே யுத்தமே முடிஞ்சு போச்சு. இதை 10வது 11வது அத்தியாயம் வந்து விஸ்வரூப தரிசனம் ஆச்சு. அர்ஜுனன் வந்து நீ யார் அப்படின்னு கண்ணனை பார்த்து கேட்டான். இத்தனை அழி வந்தான் தேரோட்டியாக இருந்தான். இவனை பார்த்து நீ யாருன்னு உடனே அகம் காலோஸ்மி, நான் தான் காலதேவதே, இங்கே இருக்கிற மொத்த பேரையும் முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு, நீ வெறும் நிமித்தமாக மாத்திரமா இரு, நான் இவா 100 பேரையும் எப்போவோ கொன்னாச்சு, நீ போனா போகிறதுன்னு செத்த பாம்பு அடிக்கிற ஆப்பில் அடித்து பேர் வாங்கிக்கோ. இதுதான் கண்ணன் அர்ஜுன இடத்துல சொன்னார். எப்போ கொன்னேன்னு கேட்டான் அர்ஜுனன். ரெண்டு சமயத்தில் கொன்னுட்டேன், ஆரம்பத்தில் பாஞ்சஜன்யத்தில் ஊதச்சேமே இவ பிராணம் படுத்து அவ்வளவு. ஏன் பாண்டவ தூதனா வந்து துச்சாசனனை ஒரு அனல் பார்வை பார்த்தேன், அப்போவே யுத்தம் முடிஞ்சு போச்சு. கடல் மன்னர் சூட கதிர் போல் விளங்கி எடலுற்று மீண்டே இருந்து தொடலப் பெருதுடனே துச்சோசனனை அடலவிழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. துச்சோசனனை அடல வழித்தான், அப்பவே நீர்மையில் 100 வீயன் அழ்வார் சாதித்தார். 100 பேர் முடிந்தார்களே. அப்ப சங்கத்தினுடைய துவனி கேட்டால் விரோதி வர்க்கம் அத்தனையும் உளுத்து போகும். பிரதிபட ஸ்ரேணி பீஷண.